தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். வெளிப்படுத்தின விசேஷத்திலிருந்து நம்ம தொடர்ந்து பாடங்களை படித்து வருகிறோம். இன்றைக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 6 அதிகாரத்தில் முத்திரைகளை இயேசு உடைக்கிற காரியங்களை தொடர்ந்து படிச்சுட்டு வர்றோம். இதில் 3வது வசனத்தில் அவர் 2வது முத்திரையை உடைத்த போது 2வது ஜீவனானது நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். 1வது முத்திரையில் உடைத்த போது அந்தி கிறிஸ்து வந்தான், அது போன பதிவில் பார்த்தோம். இன்றைக்கு 2வது முத்திரையை உடைக்கும் போது நீ வந்து பார் அப்படின்னு சொல்லி யோவான் அப்போ சொல்லனே அந்த 4 ஜீவன்களில் ஒரு ஜீவன் வந்து சொல்லுது, இதா பார் வா அப்படின்னு சொல்லும்போது, அப்பொழுது 4வது வசனம் சிவப்பான வேறொரு குதிரை காணப்பட்டது புறப்பட்டது, அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக சமாதானத்தை பூமியிலிருந்து எடுத்து போடும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது, ஒரு பெரிய பட்டயமும் அவனுக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு போட்டிருக்கு. இந்த 2வது முத்திரையினுடைய காரியம் வந்து சிகப்பு குதிரை அங்கே புறப்படுகிறது. 1வது முத்திரை வெள்ளை குதிரை, அது அந்தி கிறிஸ்துன்னு சொன்னோம். 2வது குதிரை வந்து சிகப்பு குதிரை. சிகப்புன்னு சொல்கிறது இரத்தத்துக்கு புரட்சிக்கு அடையாளம். இப்போ கம்யூனிஸ்ட் கட்சி ஆளுகள்லாம் சிகப்பு கொடியை அடையாளமாக ஏன் வச்சுருக்காங்கன்னா புரட்சியாளர்கள், அவங்க இரத்த சிந்துதல் இல்லாமல் அந்த புரட்சியை முடியாது, அகிம்சைக்கு எதிரானவர்கள், புரட்சி செய்தால் தான் காரியம் நடக்கும். அடிக்கு அடி, வெட்டுக்கு வெட்டு, குத்துக்கு குத்து, பழைய ஏற்பாட்டு முறையில் வரக்கூடிய நபர்கள். இந்த சிகப்பு அதுக்கு அடையாளம், புரட்சிக்கு அடையாளம். அந்த ஏறி இருந்தவனுக்கு பூமியில் உள்ளவர்கள் ஒருவருக்கொருவர் கொலை செய்யத்தக்கதாக சமாதானத்தையே பூமியிலிருந்து எடுத்து போடும்படியான அதிகாரம் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால தான் பூமியில் சமாதானத்தை உண்டாக்க வந்தேன்னு எண்ணுகிறீர்களோ, சமாதானத்தை அல்ல பிரிவினையே உண்டாக்க வந்தேன்னு லூக்கா 2:51 சொன்னது அதனால தான். ஏன்னா தூதர்கள் தெரியாமல் பாடிட்டாங்க. லூக்கா 2:14 பூமியில் சமாதானம் மனுஷன் மேல் பிரியமும் உண்டாக்கடவுதுன்னு சொல்லி தூதர்களுக்கு சத்தியம் தெரியாது. அவங்க பாடுறாங்க, சின்ன பையனாக இயேசு பிறந்த போது பதில் பேச முடியாதுல்ல, பெரியவரான பிறகு சொல்கிறார் லூக்கா 12:51 பூமியிலே சமாதானத்தை உண்டாக்க வந்தேன்னு எண்ணுகிறீங்களோ, சமாதானத்தை அல்ல பிரிவினையே உண்டாக்க வந்தேன். எப்படி பிரிவினை? ஒரு ஜாதியிலிருந்து ஒருவரை பிரிப்பார், ஒரு கோத்திரத்திலிருந்து ஒருவரை பிரிப்பார், ஒரு மதவெறியிலிருந்து ஒருவரை பிரிப்பார், ஒரு அரசியல் பிரிவிலிருந்து ஒருவரை பிரிப்பார், ஒரே குடும்பத்தில் ஒருவர் ரட்சிக்கப்படும் போது மற்ற 4 பேர் அவங்கள பகைப்பாங்க. நான் வந்து இயேசுவை ஏற்றுக்கொண்ட போது என் குடும்பம் என்னை ஆரம்பத்தில் என் அண்ணன் மாதிரி அக்கா மாமா எல்லாம் பகைச்சாங்க, சொந்தக்காரங்கள்லாம் பகைச்சாங்க. என்னை கர்த்தர் பிரிச்சிட்டார், உறுதியாக என்னை வச்சுக்கிட்டார். திரும்ப என் உறுதியில் அவங்க பார்த்து திரும்ப அவங்க ஒன்று ஒன்றா வந்தாங்க. பிரிக்கிறது தானே, உலகத்திலிருந்து உலகத்தோடு சமாதானமாக போகும்படி இயேசு வரலை, அது முதல் புரிஞ்சுக்குங்க. சமாதானத்தில் 2 விதமான சமாதானம் இருக்குது, தேவ சமாதானம் ஒன்று, உலக சமாதானம் ஒன்று. யோவான் 14:27 சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்குறேன், உலகம் கொடுக்குற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்குறது இல்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று சொல்கிறார். உலகம் கொடுக்குற சமாதானமும் இருக்குது, அந்த மாதிரி நான் கொடுக்குறது இல்லைன்னு சொல்கிறார். ஏன் சமாதானத்தையே தர்றேன்னு சொல்கிறார். உலக சமாதானத்திலிருந்து உங்களை பிரித்து அவர் சமாதானத்தை தர்றாரு. அதான் உயிர் தெளிந்த இயேசு யோவான் 20வது அதிகாரத்தில் சீசர்கள் பயந்து போய் கதவை பூட்டிக்கிட்டு இருக்கும்போது உள்ளே ஒரு மறுரூப சரீரத்தில் உள்ளே நுழைஞ்சி உங்களுக்கு சமாதானம் அப்படின்னு சொன்னார். பயந்து நடுங்கிக்கிட்டு இருக்காங்க. அதுபோல் தேவ பிள்ளைகளுக்கு அவர் தேவ சமாதானமாக இருக்கு. இந்த சமாதானத்தை எப்படி சம்பாதிச்சார்னா, கொலோசியர் 1:20 அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பரலோகத்தையும் பூலோகத்தையும் இணைச்சார்ன்னு இருக்கு. அதுக்குனால தான் அவருக்கு சமாதான பிறப்பு என்று அவருக்கு பேர். ஆகவே இந்த பூமியில் உள்ள சமாதானம் ஒரு காலம் அழிஞ்சிரும், முடிஞ்சிரும். அது இப்போ இந்த நாட்டுக்கு நாட்டு சண்டை ஒப்பந்தம் ஆகுது, போலி. அது திரும்ப
யுத்தத்தை வலுப்படுத்துறதுக்காக ஆயுதங்களை பெருக்குவாங்களே தவிர, அதுக்கு தான் அந்த உடன்படிக்கையை தவிர, அதுக்கு தான் அந்த சமாதானமே தவிர, அது ஒரிஜினல் சமாதானம் கிடையாது. அதனால் தேவ பிள்ளைகளே, சமாதான பண்ணுகிறவர்கள் பாக்கிவான்கள் ஏ சொன்னது, தேவ சமாதானம் பண்ணுகிறவர்கள், உலக சமாதானம் கிடையாது. அந்த ரெண்டு சமாதானத்தை நீங்கள் வித்தியாசம் புரிஞ்சுக்கிங்க. இந்த உலக சமாதானம் நமக்கு வேண்டாம், சரியில்லை, அது இருந்து கர்த்தரை பிரிச்சுக்கிறாரு, அது ஏன் அப்படின்னா, இந்த உலக சமாதானம் ஒரு காலம் அழிஞ்சு போயிடும். இங்கே போட்டிருக்கு, ஒருவருக்கொருவர் பூமியில் உள்ளவர்கள் ஒருவருக்கொருவர் கொலை செய்யத்தக்கதாக சமாதானத்தை பூமியிலிருந்து எடுத்து போடும்படியான அதிகாரம் அந்த சிகப்பு குதிரையில் உள்ளவனுக்கு இருக்குது. அவனுக்கு அவனே வெட்டுண்டு சாவ. இப்போ நாட்டுக்கு நாட்டு சண்டை, இப்போ சண்டை நடக்குதுல்ல, ஒரு ஒரு குடும்பத்திலேயே சண்டை நடக்கலையா, மனசனுக்கு சத்துருக்கள் அவன் வீட்டாரேன்னு சொல்லிட்டாரு, பண ஆசையில் பொறாமைனால ஆபேல காயின் கொன்னது மாதிரி ஒருவருக்கொருவர் குடும்பத்திலேயே ஒன்று கொன்று வெட்டிக்கிட்டு சாகுறான். நீ சிறையில், நான் பல முறை போயிருக்கேன் சிறையில், பார்த்தீங்கன்னா தம்பியை வெட்டினவன், அண்ணனை வெட்டினவன், அப்பாவுக்கு கொன்னவன், அம்மாவை கொன்னவன், மாமனை வெட்டினவன், எல்லாம் சொந்தமாக அதுதான் அதிகமாக இருக்குது. நண்பனை வெட்டினவன், ஆகவே ஒருவருக்கொருவர் வெட்டக்கூடிய அளவில், ஒருவருக்கொருவர் பகைக்கக்கூடிய அளவில், ஒருவருக்கொருவர் சமாதானத்தை எடுத்து போடும்படியான பூமியில் சமாதானமே இருக்காது. அந்த அளவில் ஒரு காலம் ஒருவருக்கொருவர் வெட்டி கொள்ளக்கூடிய ஒரு காலம் இந்த ரெண்டாம் முத்திரை காலத்தில் வருகிறது. ஒரு பெரிய பட்டயமும் அவனுக்கு பட்டயம்னா பெரிய அழிவுன்னு அர்த்தம். பட்டயத்தையே உங்களுக்கு அனுப்ப வந்தேன்னு சொன்னார்ல, பெரிய ஒரு பிரிவினை, பெரிய ஒரு அழிவு, ஒரு பெரிய ஒரு திகில் உண்டாக போகுது. அதான் ரெண்டாம் முத்தருடைய காரியம். அஞ்சாம் வசனத்திலே அவர் மூன்றாம் முத்திரையை உடைத்த போது மூன்றாம் ஜீவனானது நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ ஒரு கருப்பு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறியிருந்தவன் ஒரு திராசை தன் கையிலே பிடித்திருந்தான். இது வந்து விலைவாசி உயர்வை குறிக்கிறது. ஏசு ரெண்டாம் வருகை பற்றி மத்திய 24 அதிகாரத்தில் சொல்லும்போது, பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும், இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம் அப்படின்னு சொன்னார். பஞ்சங்கள் ரொம்ப கொடுமையாக இருக்கும். அதான் இங்கே போட்டிருக்கு, அந்த கருப்பு குதிரையை மூன்றாம் முத்திரையை உடைத்த போது அதன் மேல் திராசை, அவன் ஏறி இருந்தவன் கருப்பு குதிரையில் ஏறி இருந்தவன் திராசை கையில் வச்சுருக்கான். திராசு வந்து விலைவாசி உயர்வை குறிக்கிறது. இன்றைக்கி நம்ம காலத்தில் 2014 மன்மோகன் சிங்கு பிரதமராக இருக்கும்போது இருந்த கேஸ் விலைக்கும் இன்றைக்குள்ள கேஸ் விலைக்கும் ஒப்பிட்டு பாருங்கள். அன்னைக்குள்ளே வரைக்கும் இன்றைக்குள்ளே வரைக்கும் ஒப்பிட்டு பாருங்கள். அன்னைக்குள்ளே பெட்ரோல் விலைக்கும் இன்றைக்குள்ளே பெட்ரோல் விலைக்கும் பாருங்கள். மற்ற எல்லா விலைவாசிகளையும் பாருங்கள். இன்னும் அடுத்து குறையாது, காங்கிரஸே வந்தாலும் திரும்ப குறையிறதுக்கு வாய்ப்பு வராது. ஏன்னா அவன் ஏற்றினது தான், கொஞ்சம் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு மாதிரி கொஞ்சம் குறைப்பாங்க, அப்புறம் டக்குன்னு ஏற்றுவாங்க, அப்போ குறைப்பாங்க, மேலே போய்கிட்டு தான் இருக்கும் விலைவாசி. இப்போ இந்த அந்திகிருஷ்ணனுடைய இந்த மூன்றாவது முத்திரை காலத்தில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக விலைவாசி கூடிடும். இன்றைக்கி பாருங்கள், ஒரு 500 மாற்றினா நிற்க மாட்டாங்க. ஒரு காலத்தில் 500 பெரிய காசு, அது பெரிய ரூபா. ஒரு நாளைக்கு பற்ற மாட்டாங்க, தான் 500 ஐயா மாற்றினா எப்படி காலத்தில் இருக்கும் பாருங்கள். இன்னும் போக போக மனுஷர்கள் எப்படி வாழ முடியும், சாமானிய மக்கள், அதாவது கொஞ்சம் பணக்காரங்க ஏதோ ஒரு வகையில் பணம் இருக்கிறதுனால பெருசாக பாதிக்காது. ஏழை மக்கள், நடுத்தர மக்கள், சாமானிய மக்கள் என்ன செய்வாங்க? அதான் பஞ்சங்கள், அதில் கொள்ளை நோய்கள், பூமி அதிர்ச்சிகள். இப்போ துருக்கியெல்லாம் பார்த்தீங்கன்னா 40,000-50,000 செத்துக்கிட்டு இருக்காங்க. அடிக்கடி நிலநடுக்கம் வந்துக்கிட்டே இருக்கு பூமியில் பல இடங்களில். ஆகவே இதெல்லாம் விலைவாசி உயர்வுக்கு தான் இந்த யுத்தங்கள், இந்த பூமி அதிர்ச்சிகள், விலைவாசி உயர்வுக்கு தான் அது வருமே. இப்போ இலங்கையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா எவ்வளவு விலைவாசி கூட, பாகிஸ்தான் நம்ம பக்கத்தில் இருக்குது, பாகிஸ்தான் இலங்கை பக்கத்தில் இருக்குது, அதுலேயே எவ்வளவு விலைவாசி, எவ்வளவு உயர்வு, எவ்வளவு இது இருக்குது. நம்ம இந்தியாவுக்கு
ஏன் வராது? தமிழ்நாடு என்ன எவ்வளோ எவ்வளோ தூரம்? ஆகவே ஒருவனும் தப்பி போவதில்லை, எல்லோரும் இந்த இதில் இருக்குது. ஆறாம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அப்பொழுது அந்த விலைவாசி உயர்வை சொல்கிறேன், ஒரு பணத்துக்கு ஒரு படி கோதுமை என்றும் ஒரு பணத்துக்கு மூன்று படி வார்கோதுமை என்றும் எண்ணெயும் திராட்சரசத்தையும் சேதப்படுத்தாதே என்றும் நான்கு ஜீவனங்களின் மத்தியிலிருந்து உண்டான சத்தத்தை கேட்டேன். விலைவாசி உயர்வு அதிகமாக வந்தாலும் அந்த எண்ணெய் கோதுமை வார்கோதுமையெல்லாம் அந்த காலத்தில் உள்ள உணவு முறைகளை ஒப்பிட்டு சொல்லியிருக்கே தவிர, அது இந்த காலத்தில் அதே வார்கோதுமை அப்படி நமக்கு முடியாது. இன்றைக்கே அரிசி பருப்பு இன்றைக்கி பேர்கள் கொஞ்சம் மாறி இருக்கிறதுனால அதே தான் இதுன்னு நம்ம எடுத்துக்கலாம். இன்றைக்கி எண்ணெயெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப விலைவாசி கூடிடுச்சு இல்லையா? ஆனாலும் இப்போ தொடர்ந்து கூடிக்கிட்டே தான் இருக்கும். ஆனாலும் சேதப்படுத்தாத, ஒன்றுமே இல்லாமல் ஆக்காத. ஏன்னா என் மக்கள் இருக்காங்க, என்னுடைய மக்கள் இருக்காங்க, எனக்குண்டு மனவாட்டி கூட்டம் ஒரு கூட்டம் இருக்குது, என் பிள்ளைகள் ஒரு கூட்டம் இருக்குது, முற்றிலும் அதை அழிச்சிடாதேன்னு சொல்லி தேவனுக்கு ஆதரவாக அந்த நான்கு ஜீவன்களில் ஒரு சத்தம் கேட்குது. ஏழாம் வசனத்தில் அவர், அதாவது இயேசு கிறிஸ்து நாலாம் முத்திரையை உடைத்த போது, நாலாம் ஜீவனானது நீ வந்து பார் என்று சொல்லும் சத்தத்தை யோவான் அப்போஸ்தலன் கேட்குறான். எட்டாம் வசனத்திலே யோவான் அப்போஸ்தலனை பார்த்தபோது, இதோ மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன், அதன்மேல் ஏறியிருந்தவனுக்கு மரணம் என்று பெயர், பாதாளம் அவன் பின்னே சென்றது, பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும் பூமியின் கற்பாங்கில் உள்ளவர்களை கொலை செய்யும்படியான அதிகாரம் அவைகளுக்கு கொடுக்கப்பட்டது. அடுத்து மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை இங்கே நாலாம் முத்திரையை உடைத்த போது அவன் பார்க்குறான், அவனுக்கு அது மேலே ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்று பெயர். பேரே மரணம். மரணம்னா ஏதோ ஒரு நிகழ்வுன்னு நம்ம நினைக்கிறோம், மரணம் வந்துருச்சுன்னு. அது ஒரு தூதன், அவனுக்கு மரணம் என்று பெயர் என்று போட்டிருக்கு இல்லையா? அந்த போட்டுக்கு மரணம்னே இருக்குது. அவனுக்கு மரணம், ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்று பெயர். பெயர் மரணம். அது ஏதோ ஒரு காற்று புகையோ அது நிகழ்வோ அல்லது ஏதோ ஒரு சம்பவமோ கிடையாது. மரணம் என்பதும் பாதாளம் என்பது ஒரு பிசாசுடைய தூதன். அநேக தூதர்கள் தள்ளப்பட்டாங்க இல்லையா பிசாசியோட, அந்த இதில் ஒரு குறிப்பு தான். இயேசு கிறிஸ்து மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்தேன், திறவுகோள்களை புடுங்கிட்டு வந்துட்டேன்னு சொல்கிறார்ல வெளிப்பத்தில் 1:18, இவங்களை ஜெயித்தார். மரணத்தை ஜெயித்தார், பாதாளத்தை ஜெயித்தார். அவங்க திறவுகோலை இவர் பிடிக்கிட்டு வந்துட்டார். மரணத்துக்கு பாதாளத்துக்குரிய திறவுகோள்களை உடையவனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா வெளிப்படுத்தல 1:18. அந்த அவங்க தான் இவங்க. அவங்க ஆகவே மரணம் வந்து அடுத்து முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா விலைவாசி உயர்வு பஞ்சங்கள் ரொம்ப இதாகும்போது அநேகர் பஞ்சத்தினாலேயே சாவாங்க. இப்போ நம்ம சரித்திரத்தில் பார்க்கும்போது ரோமர் காலத்துலேயும் யூதர் காலத்துலேயும் ஹிட்லர் காலத்துலேயும் பார்த்திங்கன்னா பஞ்சத்திலேயே நிறையா பேர் செத்துருக்காங்க, பஞ்சத்திலேயே இருக்காங்க. இன்றைக்கும் சில நாடுகளில் ஒருவேளை சாப்பாடு கூட இல்லாமல் ஜனங்க தோலும் எலும்பாக இருக்கிறாங்க. இந்த மங்கோலியா நாடு, சில கருப்பினா மக்கள், மலைவாழ் மக்களாக வாழுகிற சில தீவுகள் பார்த்திங்கன்னா தண்ணி குடிச்சிக்கிட்டு இருக்காங்க, மிருகங்களை பிடிச்சி சாப்பிட்றாங்க, சின்ன சின்ன பூச்சிகளை வச்சு கும்போது சாப்பிட்றாங்க, இலைகளை திங்கிறாங்க. இன்றைக்கும் அந்த காரியங்கள் இருக்குது. ஆகவே கொடிதான பஞ்சம் வரும்போது மரணங்கள் அங்கே நிறையா சம்பவிக்குது. அதனால் மரணமும் பாதாளமும் சாவினாலும் பஞ்சத்தினாலும் அந்த பஞ்சம் உச்சக்கட்டத்தில் சாவு தான் வரும், மரணம்தான் வரும். இதில் பூமியினுடைய துஷ்ட மிருகங்கள் வேறு உலகத்துக்குள்ளே வந்துடும், அதாவது ஊருக்குள்ளே வந்துடும். இப்போ இந்த கொடைக்கானல் பகுதி, நீலகிரி பகுதி, வரசநாடு பகுதி, மிருகங்கள் உள்ள கோயம்புத்தூர் பகுதி, இந்த எல்லாம் மிருகங்கள் உள்ளே வந்துடுதுன்னு சொல்கிறாங்க. யானைகள் வந்து தோட்டத்தை அழிக்கிறதாக, சிறுத்தை புலி உள்ள நுழைஞ்சி கொள்றதாக இப்போ நம்ம கேள்விப்படுறோம் இல்லையா? அந்த காலங்களில்
மிருகங்கள் முழுவதும் ஊருக்குள்ளே வந்துடும். ஊருக்குள்ளே வரும்போது அது இஷ்டத்துக்கு ஜனங்களை கொல்லும், இஷ்டத்துக்கு கொன்று சாப்பிடும், ரத்தத்தை குடிக்கும். புலி, சிங்கம், சிறுத்தை, யானை எல்லாம் உள்ளே வந்துடும் பூமியில் உள்ள. ஏன்னா காடு தான் ரொம்ப நிலப்பரப்பு கொஞ்சம்தான். நம்ம உலகத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா மனுஷன் வாழ்கிறது கொஞ்சம்தான். கடல் அதிகம், அதே மாதிரி காடு அதிகம். அந்த காட்டில் உள்ள மிருகங்கள் முழுவதும் நாட்டில் வந்துடும். நாட்டு மிருகங்களையும் காட்டு மிருகங்களையும் கத்தர் படைத்தார். காட்டு மிருகங்கள் நாட்டுக்குள்ளே வரும்போது நாட்டில் உள்ள மிருகங்கள் அதை மேற்கொள்ள முடியாது. காட்டு மிருகம்தான் நாட்டு மிருகங்களை மேற்கொள்ளும், மனுஷர்களையும் பலிகாடாக்கும். இதுதான் போ துஷ்ட மிருகங்கள் வந்து ஊருக்குள்ளே நுழைஞ்சு எல்லாம் இதாகும். வசனம் ஒருபோதும் பொய் சொல்லாது. இன்றைக்கி அந்த அறிகுறி எப்படா பூமியில் வரும், அதெல்லாம் நம்ம துப்பாக்கி வச்சுருக்கோம், கத்தி வச்சுருக்கோம், நம்ம சொல்கிறோம். இப்போ ஒன்று ரெண்டு நடக்குதுல்ல, புலி அவனை அடைச்சிருச்சு, அந்த அம்மாவை கொண்டுருச்சு, ஒரு சின்ன பிள்ளைய இழுத்துட்டு போயிடுச்சு, யானைகளை வந்து தோட்டத்தை நாசம் பண்ணிடுச்சு. இன்றைக்கி நம்ம சொல்கிறோமா இல்லை, இவ்வளவு திறமை பெரிய அறிவாளி மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா? இன்றைக்கி நடக்குதுல்ல, அந்த காலத்தில் அப்படி நடக்கும், ரொம்ப அதிகமாக நடந்தோம். வசனங்கள் ஒருபோதும் பொய் சொல்லாது. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒளிந்து போவதில்லை. ஆகவே பூமியின் துஷ்ட மிருகங்கள் பூமியின் கற்பாங்கில் உள்ளவர்களை கொலை செய்யும்படியான அதிகாரம் அவைகளுக்குன்னா அந்த மிருகங்களுக்கு கொடுக்கப்படுது. ஜாக்கிரதை. இதுக்கெல்லாம் தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி, ரகசிய வருகை ஒன்று தான். கைவிடப்பட்டவன் இதில் விழுவான், உலகத்தானுக்கு சொல்லவா வேணும், உலகம் முழுவதும் இதில் பொல்லாங்கனுக்குள்ளே கிடக்கும். ஆகவே தப்புறதுக்கு ஒரே வழி எடுத்துக்கொள்ளப்படுதல், ரகசிய வருகை தான். இதுதான் அறிவாளி புத்திசாலி. அதை குறித்து நம்ம தொடர்ந்து பின்னாடி பார்க்கலாம். இப்போ இந்த 9 அதிகாரத்தை, 6 வெளிப்படுத்தல், 6 அதிகாரம் 8 வசனத்தை இன்றைக்கி நான் முடிச்சிட்டேன். 9 வசனத்தை நாளைக்கு பார்ப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.